ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூஸ் ஒரு ஆள் வந்து வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு டவுட் கேட்டிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா, நான் இந்தியன் பேங்க் கஸ்டமராக இருக்கேன், நான் வந்து ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, என்னோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து எனக்கு மறந்து போயிடுச்சு, நான் வந்து எப்படி வந்து இந்த பின் நம்பரை வந்து பேங்க்கு போகாமல் எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து போயிடுச்சுன்னா ஏடிஎம் மிஷின் மூலமாகவே எப்படி வந்து அந்த பின் நம்பரை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் பக்கத்தில் இருக்க இந்தியன் பேங்க் ஏடிஎம் சென்டருக்கு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து பின் நம்பர் மறந்த அந்த ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். ஏடிஎம்மில் ஏடிஎம்மில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பின் செட் பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இல்லை ஜென்ரேட் ஓடிபி செட் பின் இருக்கும், இல்லை ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க, தவறாக என்டர் பண்ணக்கூடாது, கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், திரும்பவும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். திரும்பவும் அதேமாதிரி தப்பு இல்லாத கரெக்டாக தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்கும், அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் திரும்பவும் ப்ளீஸ் வெயிட் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும், அந்த ஓடிபி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ரிட்டன் திரும்பவும் நீங்கள் ஏடிஎம் சென்டரில் உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் திரும்ப உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டில் வந்து பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி திரும்பவும் அதே பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே ஜென்ரேட் பின் செட் பின் இருக்கும், அதே ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஜென்ரேட் ஓடிபி செட் பின். இதில் ஆல்ரெடி நம்ம ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணோம், இப்போ வந்து செட் பின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணணும். கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கரெக்ட் இன்கரெக்ட் இருக்கும், அதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஜென்ரேட் ஓடிபியில் கொடுத்த நமக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே கரெக்ட் இன்கரெக்ட் இருக்கும், அதில் கரெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் யுவர் சாங்ஷன் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராசஸ்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இப்போ வந்து நீங்கள் புதுசாக உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கலாம், 4 டிஜிட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுமே உங்களுக்கு திரும்பவும் ரீஎன்டர் கேட்கும், திரும்பவும் அதே 4 நம்பரை திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 நம்பரை என்டர் பண்ணதுமே உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் டைம்லேயே உங்களுக்கு யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும், அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் கடைசியாக என்டர் பண்ண அந்த 4 டிஜிட் தான் இனிமேல் உங்களுக்கு உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்கு போகாமல் உங்களோட ஏடிஎம் மிஷின் மூலமாகவே புதுசாக ஒரு பின் கிரியேட் பண்ணி நீங்கள் திரும்ப அந்த பின் நம்பர் வச்சு மணி ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் மறந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.